ஹேடியூ, வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். நீங்க தெரியாம இப்ப ரீசெண்டா உறுதிப்படுத்தப்படாத தவறான செய்தியில கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வீடியோ மூலம் கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் நம்மளோட இந்தியாவோட ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்த மாதிரி வந்து ரீசெண்டா ஒரு சில செய்திகள், ஏதாவது தவறான செய்திகள், இந்த ஒரு செய்தியை வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து வீடியோ கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இப்படி வெளிவந்த இந்த ஒரு செய்தி அப்படின்றது இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட ராணுவ சிலிருந்து இப்ப மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்ற நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலிருந்து இப்ப 70 பக்கம் அடங்கியுள்ள ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, அதாவது சீனாலெல்லாம் உலகின் பல நாடுகளுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில், 70 பக்கம் அடங்கியுள்ள அந்த அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்க மாதிரி செய்திகளும் தகவலும் வெளிவந்திருக்கு. அப்படி என்ன வந்து அமெரிக்காவோட அறிக்கை வெளியிட்ட அறிக்கையில வந்து அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா 4 நாடுகள் இணைந்து இப்ப மலபார் கடற்படை கூட்டு பயிற்சியில இணைந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதுல முதல் கட்ட பயிற்சி அப்படின்றது நவம்பர் 3 ஆரம்பிச்சு அது வந்து முடிவடைஞ்சிருச்சு. இப்ப இரண்டாவது கட்ட பயிற்சி அப்படின்றது நேற்று அரபிக்கடல வந்து ஆரம்பிச்சிருக்கு. அங்க வேற லெவல்ல 4 நாடுகள் இணைந்து மாஸ்க் கட்டி வந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து சேர்த்து பார்த்துருவோம். அடுத்து லாஸ்ட் நம்ம நான்காவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில தொடர்ந்து 6 மாசங்களா மோதல் போக்கு போயிட்டு இருக்கதை நம்ம எல்லாருமே பார்த்து வந்துட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பதற்றமான சூழலும் பிரச்சனையும் தனிய தொடங்கினாலும், ஒரு பக்கம் எல்லையில நம்ம கூட சீனா வந்து மோதல் போக்க கடைபிடிச்சு வருது அப்படின்றத நம்ம யாருமே மறுக்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. கரெக்டாங்க, இப்படி ஒரு பக்கம் சீனா நம்ம கூட எல்லையில மோதல் போக்க கடைபிடிச்சு வந்துட்டு, இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியாவோட ஒத்துழைப்பு தேவை, நம்ம வந்து இணைந்த ஒரு விஷயத்துல வந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லி வந்துட்டாங்க. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். மொத்தமா இந்த ஒரு வீடியோ நம்ம 4 விஷயங்களை பார்க்க போறோம். பட் இந்த 4 விஷயம் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். வீடியோக்குள்ள போற முடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி வந்து கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஒரு செய்தியை வந்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு வெப்சைட் மூலம் வந்து நீங்க வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுட்டாலும் சரி, இல்ல என்ன மாதிரி பேசுறவங்களோட வீடியோ நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுட்டாலும் சரி, அந்த ஒரு செய்தி நீங்க வந்து எப்பயுமே 100%க்கு 100% நம்புங்க அப்படின்றத நான் வந்து எப்பயுமே சொல்ல மாட்டேன். 100%க்கு 100% நம்ப வேண்டாம் அப்படின்றத நான் வந்து சொல்வேன். பிளஸ் என்னோட வீடியோவும் சேர்த்து தான் வந்து சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா எப்பயுமே வந்து ஒரு சில செய்திகள் நீங்க வந்து வாசிக்கிற இடங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி வந்து வீடியோ பாக்குற இடங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களை கண்டிப்பா தவறு பிழை அப்படின்றது விழத்தான் செய்யும். அதனால நீங்க ஒரு செய்தியை ஒரு இடங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு செய்தியை நீங்க வந்து உறுதிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, 1-2 இடங்களை வந்து அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அதற்கப்புறம் நீங்க வந்து உறுதிப்படுத்துங்க அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நான் வந்து சொல்றேன். அதனால ஒரு இடங்களில் ஒரு செய்தி நீங்க வந்து கேள்விப்பட்டு அது வந்து உண்மையா தான் வந்திருக்கும், அது 100%க்கு 100% உண்மை அப்படின்றத நீங்க வந்து எப்பயுமே வந்து உறுதிப்படுத்த வேண்டாம் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் இந்த ஒரு வீடியோ நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம டாபிக்ல போலாம். முதல் விஷயம், ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் கடந்த சில வாரங்களாவே பதற்றமான சூழலையும் பிரச்சனையும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறத நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் கவனிச்சிருப்போம். அதுல போன வாரம் பாகிஸ்தான ராணுவம் நடத்திய தாக்குதல், காஷ்மீர் பகுதியில் நடத்திய தாக்குதல, நம்மளோட 5 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 4 பொதுமக்கள் வந்து பலியாயிருந்தாங்க. அதற்கப்புறம் நம்ம கொடுத்த வந்து பதிலடியில் பாகிஸ்தானோட 8 ராணுவ வீரர்கள் பலியா இந்த செய்தியை கூட நம்ம வந்து ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இருக்க பல்வேறு இடங்கள் வந்து பாகிஸ்தானோட ராணுவம், அதே மாதிரி வந்து பாகிஸ்தான்லேயே செயல்படும் தீவிரவாத அமைப்புகளும் தொடர்ந்து வந்து தாக்குதல் நிகழ்த்தி வந்துருக்காங்க. மெயினாக இப்போதைக்கு எல்லையில் போயிட்டு இருக்க கடுமையான குளிர் இந்த ஒரு நேரங்களில் இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவும் ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துட்டு, பாகிஸ்தானோட ராணுவம் அந்த நாட்டில் இருக்க தீவிரவாதிகள இந்தியாவுக்குள்ள நம்மளோட நாட்டுக்குள்ள வந்து அனுப்புவதற்கு ஒரு பக்கம் முயற்சியில வந்து ஈடுபட்டு வர மாதிரி ஒரு பக்கம் இப்ப புகார்கள் கூட வந்து எழுந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் இப்ப நம்மளோட ராணுவம் பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு இடங்கள்ல தாக்குதல் நடத்துற மாதிரி வந்து தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இதுல பீரங்களை தாக்கி எடுக்கும் ஏவுகணை கொண்டு இந்தியாவோட ராணுவம் தாக்குதல் நடத்துற மாதிரி வந்து செய்திகளும் தகவலும் ஒரு சில இடங்களை வந்து வெளிவந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு நம்மளோட ராணுவம் சிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, இப்படி வெளிவந்துட்டு இருக்க தகவல் எதுவுமே வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து மறுத்திருக்காங்க. மெயினா இப்போதைக்கு எல்லையில எந்த விதமான பதற்றமான சூழலையும் நிலவில்லை. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இந்தியாவோட ராணுவம் தாக்கி, அதாவது தாக்குதல் நடத்திய மாதிரி வந்து வெளிவந்துட்டு இருக்க செய்திகள் எதுவும் வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி இந்தியாவோட ராணுவம் சிலிருந்து இப்ப முழுமையா வந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இரண்டாவது விஷயம், அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அதுல ஜோ பைடன் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஜனவரி 20 அப்ப ஜோ பைடன் அவங்க பதவியேற்க உள்ளாங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்திகளும் தகவலும் கேள்விப்பட்டோம். இப்ப ரீசெண்டா அமெரிக்கா வந்து என்ன ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு, என்னடா வெளியாயிருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கனா, அதாவது அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை சேர்ந்து 70 பக்கம் அடங்கிய ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில என்ன வெளியாயிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்தே வருவோம், இந்தியா வளர்ந்து வந்துட்டு இருக்கு, இதனால ஒரு பக்கம் சீனா வந்து பொறாம தாங்க முடியல, அதனால
பொறாமை எண்ணத்தோடும் நம்மளோட வந்து போட்டி போகிற வகையிலும் சீனா வந்து பார்த்து வந்துட்டுருக்கு. அதனால தான் ஒரு பக்கம் வந்து நம்மளை வந்து கட்டுப்பாடு வைக்கணும், அதே சமயம் நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து சீனா வந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்கு. மெயினாக சீனாவோட சொல்படி வந்து கேட்கும்படி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சீனா ஒரு பக்கம் நினச்சிட்டு தான் எல்லையில் வந்து ஆக்கிரமிப்பு கடையில் வந்து ஈடுபட்டு வர மாதிரி வந்து ஒரு பக்கம் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுல நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், சீனாவுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்தியா எப்படி தவிடுபடியாக ஆக்கி வந்துட்டுருக்காங்க நம்ம எல்லாருமே ரீசெண்டாக வந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். கரெக்டாங்க. அடுத்து இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளை பற்றி தான். அதாவது நம்ம வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த நாடுகளுடன் நம்ம வந்து ராணுவ ரீதியான உறவுகள் வந்து வச்சிருக்கோம்ல, இந்த ஒரு உறவு அப்படிங்கிறது மென்மேலும் வந்து வளர்ந்து போயிட்டு இருக்கல. இது ஒரு பக்கம் வந்து சீனாவுக்கு வந்து பார்த்து வந்து பொறுக்க முடியல. இதே எப்படியாவது இந்த ஒரு உறவை வந்து எப்படியாவது நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சீனா ஒரு பக்கம் துடித்து வந்துட்டு மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சங்கத்தில் உள்ள நாடுகள், பசிபிக் பிராந்திய நாடுகள் போன்றவர்களோட பாதுகாப்பு, இறையாண்மை, பொருளாதார வாய்ப்பு இது பத்தி வந்து சீனா கொஞ்சம் கூட கவலைப்படல அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சர்வதேச அளவில் மிக சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவை நீக்கிவிட்டு அந்த ஒரு இடத்துக்கு சீனா வருவதற்காக தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்கு. அதே சமயம் தன்னை வந்து சக்தி வாய்ந்த நாடாக சீனா வந்து உலகத்துக்கு பாவிக்கிற வகையில் இன்னொரு பக்கம் பல நாடுகள் சீனா வந்து மிரட்டி வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் மெயினாக அமெரிக்காவோட கூட்டாளிகளான ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, இந்தியா இப்படி பல்வேறு நாடுகளோட எல்லையில் வந்து ஆக்ரோஷமாக சீனா வந்து அத்துமீற வேலையும் ஆக்கிரமிப்பு வேலையில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து பல விஷயங்களை அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை சேர்ந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த 70 பக்கம் அடங்கிய அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மூன்று வருஷம் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி, நான்கு நாடுகள் இணைந்து நடத்துகிற இந்த ஒரு கூட்டு பயிற்சி வந்து முதல் கட்ட பயிற்சி நவம்பர் 3 விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெற்று முடிஞ்சது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அடுத்ததாக இரண்டாவது கட்ட கடற்பயிற்சி அப்படின்றது நேற்று வந்து அரபிக்கடலில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு பயிற்சியில் இந்தியாவோட கடற்படை போர் விமானங்களும் அமெரிக்காவோட கடற்படை போர் விமானங்களும் இந்த ஒரு பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கு. இதில் மெயினாக இரண்டு நாட்டு கடற்படைக்கு சொந்தமான போர் விமானங்கள் நேற்று ரொம்ப தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா விமானங்களை துரத்தது, அப்புறம் குறிவைத்து தாக்குவது, தாக்குதலிருந்து தப்பிப்பது, போர்க்கப்பலை தாக்கிழிப்பது இப்படி பல கட்ட பயிற்சி வந்து நேற்று வந்து தீவிரமாக அங்கே நடைபெற்றிருக்கு. இதில் இந்தியா சார்பாக INS விக்ரமாதித்யா போர்க்கப்பல் வந்து கலந்திருக்கு. அந்த கப்பலுக்கு சொந்தமான MiG-29K விமானமும் அதே மாதிரி வந்து P-8I விமானமும் வந்து போர் பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கு. இதில் அமெரிக்கா சார்பாக பார்த்தீங்கன்னா USS நிமிட் போர்க்கப்பல் வந்து கலந்திருக்கு. அந்த கப்பலுக்கு சொந்தமான F-80K விமானமும் அப்புறம் E-2C விமானம் வந்து இந்த ஒரு பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கு. இப்படி நேற்று நடைபெற்ற போர் பயிற்சி கிட்டத்தட்ட 6 அங்கே வந்து நடைபெற்றிருக்கு. இதில் ஆஸ்திரேலியா சார்பாக பார்த்தீங்கன்னா HMAS பல்லாரத் அப்படின்ற போர்க்கப்பலும், ஜப்பான் சார்பாக JS முரசமி அப்படின்ற போர்க்கப்பலும் வந்து கலந்திருக்கு. இப்படித்தான் அரபிக்கடலில் இரண்டாம் கட்ட போர் பயிற்சி அப்படின்றது நேற்று முதல் நாளாக வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அடுத்து நான்காவது விஷயம் பிரிஸ்க் நாடுகளின் கூட்டமைப்பு சார்பாக 3 முன்னாடி வந்து இணையவழி மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா நாடுகளோட தலைவர்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு மாநாட்டில் கலந்துருந்தாங்க. இதில் நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடியும் கூட வந்து கலந்துருந்து தற்சார்பு பொருளாதாரம் குறித்து வந்து பேசியிருந்தாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவங்களும் வந்து இந்த ஒரு மாநாட்டில் கலந்துருந்தாங்க. இதில் சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சின் உற்பத்தி செய்வதற்காக சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருவாங்க. அதே சமயம் சீனாவோட பல நிறுவனங்கள் கொரோனாவிற்கு எதிரான தடுப்பு மருந்து உருவாக்குதல் வந்து ஒரு பக்கம் வந்து ஈடுபட்டு வராங்களா, அதற்காக ரஷ்யா, பிரேசில் ஆகிய நாடுகள் இணைந்து வந்து பணியாற்றி வருகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சில மருந்துகள் இறுதிக்கட்ட சோதனை வந்து இருப்பதாகவும் அதனால கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசியை வந்து உற்பத்தி செய்யவில்லை, தடுப்பு மருந்தை வந்து உற்பத்தி செய்யவில்லை, இந்தியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய பிரிஸ்க் நாடுகள் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் இந்த ஒரு மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிய வருது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவிற்கு எதிரான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கல, இந்தியாவோட ஒத்துழைப்பை வந்து சீனா வந்து ஒரு பக்கம் வந்து விரும்புது, ஒரு பக்கம் வந்து வரவேற்குது, அழைக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து சொல்லணும். கரெக்டாங்க. இதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கொரோனா வேக்சினை உற்பத்தி செஞ்சு அதை வந்து ஏற்றுமதி செய்யும் திறனை வந்து இந்தியா கொண்டுனால தான், அதாவது நோவா வேக்சின் அப்புறம் வந்து கோவேக்சின் இப்படி வந்து பல மருந்துகள் வந்து கொரோனாவிற்கு எதிரான தடுப்பு மருந்து வேக்சினை வந்து இந்தியா வந்து உற்பத்தி செஞ்சிருக்கு. அதே சமயம் இந்தியா வந்து வேக்சினை வந்து உற்பத்தி செஞ்சு அதை வந்து ஏற்றுமதி செய்யும் திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒரு பக்கம் இந்தியாவோட ஒத்துழைப்பை இப்போ சீனா வந்து விரும்புது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் பார்த்து நான் உடைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு நம்ம கூட சீனா ஒரு பக்கம் எல்லையில் பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் இப்போ சீனா வந்து இந்த ஒரு கொரோனாவிற்கு எதிரான தடுப்பு மருந்து உற்பத்தி செய்யறதுல இந்தியாவோட உதவி வேணும், இந்தியா வந்து இதற்கு வந்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சீனா ஒரு பக்கம் சொல்லி வர்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கீழே உள்ள கவனம் சொல்லுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக் வந்து பேசணும்னு சொல்லும் அதையும் மறக்காம கீழே உள்ள கவனம் சொல்லுங்க. நாளைக்கு ஒரு புதிய மீட் பண்றேன். அண்ட் நான் ஃபியூட் சேஃப் love you all. Bye.